புக வந்து பெட்ரோல் இல்லாத ஒண்ணு இல்ல கேஸ் போட்டலாமா நம்பி வாங்கலாமா 3000க்கு வரதா இது ஒண்ணு 6 இன்ஜ் நான் அடிக்கும் போது பெட்ரோல் ஓபன் பண்ணீங்க டேங்க் ஓபன் பண்ணீங்க இங்க பெட்ரோலே காணலையே நான் அடிச்சது எங்க உங்க பாடியில தான் போய் டச் ஆயிருக்கு அடிச்சு இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சவுண்ட் குறைச்சு கொடுக்குன்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் இருங்க சவுண்ட் காமிச்சிடுறேன் இவ்வளவு சவுண்ட் இருக்கு பாருங்க இந்த சவுண்ட் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாரு இ பவர் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கு இன்க்ரீடியன்ட்லாம் இல்லை போடலங்க சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா வாங்குறோம் ஓகே டேங்க் ஓப்பன் பண்ணிட்டோமாண்ணா ஓகே இப்போ 100 ரூபாய்க்கு அடித்தேங்க காலையில் பெட்ரோலு என்ன பண்ணுவீங்க இது பெட்ரோலே கண்ணில் காணலையா சரி நான் அடிக்கிறேன் ஆ ரெண்டு ஸ்ப்ரே ஓகே பண்ணு பண்ணு மூணுமா மூடிட்டு அப்படியே ஷேக் பண்ணிக்கோ வண்டி ஷேக் பண்ணுமா ஸ்ப்ரே பெட்ரோல்ல மிக்ஸ் ஆகுது இல்லையா ஆமா என்ன பெட்ரோல் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆமா ரொம்ப அடியில டெப்த்ல இருக்கு வண்டி சாக்கிடுமா இல்ல இப்படி சும்மா குளுக்கட்டுமா குளுக்கினா அது இதாக்குமா ஆ குளுக்கினா கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓ இது மிக்ஸ் ஆகி பெட்ரோலும் இந்த ஸ்ப்ரேவும் மிக்ஸ் ஆகணும் ஸ்ப்ரேவோட மிக்ஸ் ஆகும் ஆ ஓகே இல்லை இதே போதும் இதே போதும் ஓகே பண்ணுறதுல இப்போ இந்த அளவுக்கு ஜர்க் ஆகி மிக்ஸ் ஆகிடும் ஆ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டுமா இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா ஓகே ஆஃப் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இப்போ ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம மிக்ஸ் ஆகி இந்த இப்போ அந்த டியூபுலியே தானே என்ஜினுக்கு போகுது ஆமாம் இது நம்ம இது பெட்ரோலில் மிக்ஸ் ஆன இந்த ஸ்ப்ரே பெட்ரோல் மிக்ஸ் ஆச்சு அது போய் அங்கே என்ஜினில் டச் ஆனோடனே அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு சவுண்டு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இங்கே அது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு ஏதாவது போட்டிருக்கா பார்க்கலாம் கொடுங்க நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறேன் 20 ml தான் இதில் 300 ஸ்ப்ரே வரும் 300 டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் 300 டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே இருக்கும் என்ன அது நியூ இயரா லைஃப் கேர் இ பவர் எக்ஸ்ட்ரா யூஸ் ஒன்லி 3000 ரூபா போட்டிருக்கு இப்போ நான் உங்ககிட்ட இது வாங்கினா எவ்வளோ ரேட்டு உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அதுதான் ரேட்டுங்க அது போட்டுக்கு எம்ஆர்பி தான் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஒரு 10 ரூபா வருது ஒரு ஸ்ப்ரே பண்ணால் 10 ரூபா 10 ரூபா கணக்கு ஒரு ஸ்ப்ரே அடித்தா 10 ரூபா கணக்கு உங்களுக்கு ஒரு 20% உங்களுக்கு கிலோமீட்டர் எக்ஸஸ் கொடுக்குதுன்னா அப்போ நீங்கள் 20 கிலோமீட்டர் எக்ஸஸ் கொடுக்குது 20% 20 இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தருதுன்னா 10 கிலோமீட்டர் எக்ஸஸ் தரும் 60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓகே இன்ஜின் ஏதாவது போயிடுமானா இல்லை அப்படியே தான் இருக்குமா இது பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் உங்களுக்கு இது பண்ணிட்டு ஓகே இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நிஜம் அப்படின்னா எப்படி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஓகே ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் பார்த்துருக்கேன் அந்த பெட்ரோல் பங்கெல்லாம் அந்த 10 ரூபா பாக்கெட் வச்சுருக்கானுங்க ஆனால் அது வந்துட்டு பெட்ரோல் போட்டால் கொஞ்சம் மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது இப்போ நமக்கு அதை பற்றி தெரியாது அதனால நம்ம அதை வாங்க மாட்டோம் ஓகே இவ்வளோ இதுதான் நாங்கள் இது கொடுக்குற காஸ்ட்டு மேலே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இப்போ நீங்கள் 300 லிட்டர் வரைக்கும் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க 300 லிட்டர் வரைக்கும் 300 ஸ்ப்ரே வருது ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க 300 லிட்டரு அப்போ 300 × 50 வருது பாருங்கள் அதில் 20% இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் அத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கும் இப்போ வந்துட்டு நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன் சரிங்களா ஸ்ப்ரே அடிக்கிறேன் ஸ்ப்ரே அடித்து இன்ஜின் போயிடுச்சு இப்போ உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாமா இல்லை கேஸ் போட்டலாமா அந்த மாதிரி பண்ணலாமா நான் கம்பெனிக்காரன்ட்ட கேஸ் போட்டேன் இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா இப்போ ரிசல்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ரன்னிங்கில் விட்டால் தான் தெரியுமா என்னங்க சொல்கிறீங்க நம்பி வாங்கலாமா 3000க்கு வரதா அதாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சவுண்டு இன்ஜின் சவுண்டு எல்லாமே இதாக கொடுக்கணும்லாம் சொல்ல கிடையாது ஓகே இது எடைக்கு போடுற ரேஞ்சில் வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு நான் ஒரு 10 ரூபா ஸ்ப்ரே வச்சுட்டேன் எனக்கு இன்ஜின் ஏன் சவுண்டு வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக சரி ஓகே ரன்னிங்கில் விட்டு பார்க்குறேன் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆ எப்படி இருக்குன்னு கருப்பாக போகிற புறைய ஆமாம் ஃபஸ்ட்டு புகை வந்துச்சு இப்போ புகை வரல ஆமாம் இப்போ வரல அது அது டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு புகை வந்துச்சு இப்போ வரல
வரல. நீங்கள் ரன்னிங்கில் விடுங்க, இப்போ அதை நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். நம்ம வந்தப்போ எப்படி இருக்கு, இப்போ போகும்போது அது எப்படி இருக்குன்னு. ஸ்ப்ரே வந்து வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். நான் கூட அங்கே புகை வந்து பெட்ரோலே இல்லாத வண்டி கட்டிச்சுக்கா. அப்போ எப்படி தான் ஒர்க் பண்ண வைக்கிறதுங்க? பெட்ரோல் இந்த டேங்க் எவ்வளோ? இது வந்து ஒரு 14 லிட்டர் டேங்க்கு. 10 லிட்டர் அடிச்சுட்டு அப்படின்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்போ தான் அது ஒர்க் ஆகும். பெட்ரோலை மிக்ஸ் பண்ண தான் வேலை செய்யணும். மேலே தான் அடிச்சிருக்கீங்க. சரி வாங்க, சிலிண்டர் பார்க்கலாம் வாங்க. பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் கட்ட சொன்னால பெட்ரோல் கட்டினா 100 ரூபாய்க்கு அடித்தேன் பெட்ரோல். பெட்ரோல் கண்ணுக்கு தெரியணும் இருக்காதே எனக்கு. இப்போ பெட்ரோல் ஒரு டேங்கில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதனால் அது வேலை செய்யலன்றீங்களா? சரி வாங்க, சிலிண்டர் காட்டுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அடிச்சு போக போறோம் சிலிண்டர். இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த சிலிண்டரோட பாதியில் பாருங்கள், இதுதான் வெல்டிங் வச்சுருக்கா. இங்கே அடிக்கணுமா? இது ஃபுல்லாக வெல்டிங். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு இங்கே ஒன்று, ஓகே ஒன்று, இங்கே ஒன்று, நாலு சைடு அடிக்கணும். நாலு சைடு அடிக்கிறது பாருங்க. 6 இன்ச் கேப் விட்டு 6 இன்ச், இது 5 இன்ச், இது ஒன்று 6 இன்ச். 6 இன்ச்சுக்கு வச்சு அடிக்கணும் நாலு பக்கமும். இது 5 இன்ச், அதுக்கப்புறம் 1 இன்ச் இந்த சேர்த்து வச்சு அடிக்கணும். அடிக்கும்போது தான் அது அப்படியே ஸ்ப்ரேவாக போகுங்க. நீங்கள் ரொம்ப பக்கமாக வச்சு அடிச்சிக்கோ, அந்த லிக்விடாக தான் இதாக போகும். ஓகே, 6 இன்ச் கேப் அடிக்கும் போது தான் உங்களுக்கு என்னது என்ன போய் உங்களுக்கு ஓகே பாடியில் டச். ஓகே, அந்த 6 இன்ச் வச்சு அடித்தா ஸ்ப்ரேவாக ஒரு காற்று வாக்கில் போகும். நீங்கள் க்ளோஸாக வச்சு அடிச்சிங்கன்னா வெறும் லிக்விட் அந்த வாட்டர் மாதிரி தான் இதாகும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இது அந்த ஃபோர்ஸோடு போய் அது டச் ஆகுது. ஆனால் இது இரும்புக்குள்ள எப்படி தான் போய் வேலை செய்யுதுன்னு தெரில. இப்போ இது அடிச்சிட்டிங்க, இப்போ இது வந்து ஃபோர்ஸ் வருங்களா? ஃபோர்ஸ் வருமா? ஃபயர் இது உள்ள ஊடுருவி உங்களுக்கு அந்த அந்த இந்த நெருப்பு ஃபோர்ஸா வருமா? ஃபோர்ஸா வராது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஜுவாலை உங்களுக்கு, இது எங்களுக்கு ரொம்ப பழைய அடுப்புன்னு, இந்த அடுப்புனா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பத்தவங்க அதிகமாக வருங்களா இல்லை கம்மியாக வருமா? அதிகமாக வரும் உங்களுக்கு. இது எங்களுக்கு 10-12 வருஷம் ஆச்சுங்க இந்த அடுப்பு. பார்த்தீங்களா இந்த இது, இந்த இது இன்னும் இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு 4 இன்ச் எங்களுக்கு பழைய அடுப்பு, அதனால் இதை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகே, புது அடுப்பில் அடிக்கும் போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். உங்களுக்கு ஹையாக வரும். ஹையாக இதை அடிச்சுட்டு, இதை அடிச்சுட்டு பற்ற வச்சதுக்கப்புறம் 4 இன்ச் எரியிறது உங்களுக்கு 1 இன்ச் 5 இன்ச் இதில் ஹையாக கிடைக்கும். ஹையாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த அளவை நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கா போதும் உங்களுக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த அந்த இதுதான் உங்களுக்கு சேவிங்காக கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ நாளைக்கு சேவிங் சொன்னீங்க? 20% சேவ் பண்ண. அதாவது இப்போ நம்ம ஒரு 50 நாளைக்கு வருதுன்னா 60 நாளைக்கு வரும் உங்களுக்கு. 60 நாளைக்கு. ஓகே, சரி. ப்ராடக்ட் எவ்வளோ? 2000 ரூபீஸ் சொன்னீங்க. 3000. அந்த பாடி பெயினுக்கு அடிக்கிறேன் அதுதான் 2000. 5000 இல்லை, இது மட்டும் உங்களுக்கு போதுன்னா இது 3000. அந்த பாடி பெயின் அதுக்கு அடிக்கிறது அது 2000. எதாவது கம்மி பண்ணுங்களா, டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இல்லை, டிஸ்கவுண்ட் பண்ணுறது ஓகே. இப்போ அடுத்தது வந்து ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து வண்டிக்கு வந்து ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன். ஓகே, அப்புறம் இது சிலிண்டர் மட்டும் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் புது சிலிண்டர் வாங்கும்போது சொல்லுங்கள். நான் வந்து அடிக்கிறேன், உங்கள் மம்மிகிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. நம்ம சிலிண்டர் ஒரு சிலிண்டர் எத்தனை மாதத்துக்கு வருதுன்னு கேட்டு வச்சுக்கோங்க. நான் இதை அடிக்கிற அன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. புது சிலிண்டர் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி அதை கூப்பிட்றது வந்து அடிச்சு விட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் அம்மா சொல்கிற கணக்கை விட இது ஜாஸ்தி வரும் போது நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ பண்ணுவீங்க சார்? பண்ணணும்னா உங்களுக்கு பண்ணுறேங்க, எனக்கு வர டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, டைரக்ட் செல் தான் பண்ணுறீங்க? ஆ, எனக்கு வர இதில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஆனால் வண்டி தான் வந்துட்டு எனக்கு அது டவுட்டாகவே இருக்குது. வண்டி இருந்தால் அந்த கருப்பு அப்படியே இருக்குது. சார், உங்கள் பெட்ரோல் 14 லிட்டர் கெப்பாசிட்டின்னு இருக்கு. நான் டேங்கை பார்க்கும்போது உங்கள் பெட்ரோலே காணலை. நீங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரான்றீங்க இல்லையா? ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வாங்க. நான் இந்த ஸ்ப்ரேவை பாட்டிலே அடிச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் டேங்க் வரேன். ஓகே, அந்த ஃபார்முலா ஆனால் பெட்ரோலில் கலந்தால் தான் அது வேலை செய்யும், ரிசல்ட் கிடைக்கும்.
ஓகே, நானும் வரேன் அதை பார்த்துட்டு அங்கே ஸ்பாட்லேயே ஐயோ எங்க கருப்பு உடனே ரிசல்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இல்லை கரெக்டு, நான் அடிக்கும்போது பெட்ரோல் ஓப்பன் பண்ணீங்க, டேங்க் ஓப்பன் பண்ணீங்க, இங்கே பெட்ரோலே காணலையே, நான் அடிச்சது எங்கே உங்கள் பாடியில் தான் போய் டச் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணலாம், நான் அடித்த இடத்துல போய் அது எங்கே டச் பண்ண. ஆமாம் ஆமாம், அந்த டேங்கில் தான் ஒட்டிட்டு இருந்துருக்கோம், டேங்கில் தான் ஒட்டிட்டு இருக்கு. பண்ணுங்க, நீங்கள் அடுத்த ரெண்டாம் நாள் வரும்போது நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் பிடிச்சிட்டு போங்க, வாட்டர் பாட்டிலில். ஓகே, அதில் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன், நீங்கள் ஊற்றுங்க, நான் சொன்ன ரிசல்ட்டை அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நிமிஷத்துலேருந்து நீங்கள் பாருங்கள்.